அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டுகளின் எலிமினேட்டர் போட்டியாக ஆர்சிபி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியானது எதிர்வரும் மே 25 கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியானவர்கள் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் ஆர்சிபி அணியினர் இந்த போட்டியிலே எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் அணியுடனான போட்டியிலே விளையாடிய பிளேயிங் லெவனிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகின்றது. அதற்கமைய எமக்கும் சமகால பகுதிகளிலே கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஒரு மாற்றம் உறுதியாகி இருக்கின்றது. அது என்ன மாற்றம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த போட்டியிலே பயன்படுத்தப்பட்ட சித்தார்த் குள் அவர்கள் அணியிலிருந்து நீக்கப்படுவது 100% உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு பதிலாக பெரும்பாலும் மோமஸ் ராஜ் அவர்களே அணியில் உள்ளீடு செய்யப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதே போன்று அந்த கடந்த போட்டியிலே காயமுற்றிருந்த கர்ஷ பட்டேல் அவர்கள் இந்த போட்டியிலே மீளவும் வருகை தருவதற்குரிய வாய்ப்புகள் 100% காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் எமக்கு சமகால பகுதிகளிலே தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய ஆர்சி பணியானவர்கள் இந்த லக்னோ அணியுடனான ஒரு தீர்க்கமான இந்த போட்டியிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ஃபப் டூப்ளசி மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக ராஜட் படிட்டார், 4ஆம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், 5ஆம் இலக்க வீரராக மகிபால் லேம்ப்ரோர், 6ஆம் இலக்க வீரராக சபாஸ் அகமட், 7ஆம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக், 8ஆம் இலக்க வீரராக பன்ரு ஹசரங்க, 9ஆம் இலக்க வீரராக கர்ஷ பட்டேல், 10ஆம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிவுட் மற்றும் 11ஆம் இலக்க வீரராக மொஹமட் சிராஜ் ஆகிய வீரர்களை கொண்டமைந்த இந்த பிளேயிங் லெவனைத்தான் ஆர்சிபி அணியினர் இந்த லக்னோ அணிக்கு எதிரான இந்த போட்டியிலே பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த பிளேயிங் லெவனானது ஆர்சிபி அணியினருக்கு மிகவும் ஒரு பலமான ஒரு பிளேயிங் லெவனாக காணப்படுகிறது. இருப்பினும் மொஹமட் சிராஜ் போன்ற பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய கடந்த கால ஃபோமிற்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய பந்து வீச்சு துறை மேலும் கட்டமைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்பு அடிப்படையில் ஆர்சிபி அணியுடைய இந்த பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.